மாண்புமிகு திரு ஜி கே மணி அவர்கள். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற ஜி கே மணி என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு இரா அருள் அவர்கள். சட்டப்பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற அருள் ராமதாஸ் எனும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றும் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு எஸ்பி வெங்கடேஸ்வரன் அவர்கள். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற எஸ்பி வெங்கடேஸ்வரன் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு எஸ் சதாசிவம் அவர்கள். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற எஸ் சதாசிவம் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றேன் என்றும் உளமாற உறுதி கொள்கிறேன். மாண்புமிகு திரு ச சிவகுமார் அவர்கள். சட்டமன்ற பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சா சிவகுமார் எனும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று உளமாற உறுதி அளிக்கிறேன்.